வணக்கம் வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை தோல் செத்திட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட்டானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வாழைக்காவை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிட வேண்டாம், ஏன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது வெங்காயமும் வதங்கிக்கும். அதனால் ஒரு பாதி அளவு வெங்காயம் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாதி அளவு வெந்துருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அங்கே கருவேப்பிலை சொல்ல மறந்து போயிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு இப்போது நம்ம வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாழைக்காய் பாதி இது வெந்திருக்கு. இப்போது நம்ம வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா வாழைக்காயில் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா அதிலே வதக்குங்க. அந்த ஆயிலே எல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது நம்ம வச்சுருக்க பெருஞ்சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போது வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.